إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له ومن يضل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد وهو الذي أرسل رسوله بالهدى ودين الحق لیہ الحردین و کفا بلّی شہیدہ قال اللہ تعالیٰ فی محکم تنظیل الدیم الفرق الحمید اودب اللہ شیطٰ بسم اللہ الرحمٰن رحیم یا ایاست و ربکم اللّی خلق کمنفسن واحدہ و خلق منہا ضو جہ و بسمن غماجالن قصیرہ و نسا اللہ لدی تصال النبی و الرحم اللّہ قان علیکم رقیبہ وقال ایلاً فی موضی الاخر یا ایہو اللذین آمن اتقوا اللہ حق دقاتی ولا تموتن الا وانتو مسلمون وعتسیموا بحب اللہ جمیعہ ولا تفرقو قال نبی صلی اللہ علیہ وسلم سباب المسلم فسوق وقتاله کفر اللہم صلی علی سیدنا محمد وعالی محمد کما صلیت لائی براہیم وعالی براہیم انکا حمید مجید அல்லாஹும் பாரிக் கலா மஹமதின் வலாலி மஹமதின் கமா பார்த்தலா இராஹிம வல அலி புராஹிம இன்ன ஹமீத் மஜீத் புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் ஆலமீன் ரபுல்லாலமீன் உன்னுக்கியத்தானது அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வலேஹி அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கையின் பற்றி வாழ்ந்த அனைத்து சகாபாக்கள் மீதும் குறிப்பாக குறிப்பாக இந்த இறையில் விதித்த கட்டளின் ஒன்றான இந்த ஜும்மா தொலை நிறைவேற்றுவதற்காக இங்கு குளிம் இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹடி வற்றா கருணை என்றென்றும் புரிந்து கொண்டிருக்கட்டுமாக கன்னியத்துக்குரிய நம்ம இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாவினுடைய மாபெரும் கருணையினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமியின் புனிதமாக்கி வைத்திருக்கக்கூடிய துல்ஹிஜா என்கிற இந்த மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் இன்றைக்கு துல்கஜினுடைய ஒன்றாவது ஒன்றாம் தேதி ஒன்றாவது பிறை இந்த நாளில் இருக்கக்கூடிய சிறப்புகள் இதில் நினைவூட்டப்பட வேண்டிய செய்திகள் என்று ஏராளமாக இருக்கிறது அதில் ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் தகவலை மாத்திரம் நின்ஷால் என்னுடைய ஜும்மாவுடைய செய்தியாக தரலாம் என்று நினைக்கிறேன் துல்கஜுடைய மாதத்தில் அதிகமாக நினைவூட்டப்படக்கூடிய ஒரு வரலாறு அல்லாஹ் ரபுல் அலமின் கது காணத்தில் அக்கும் உஸ்வத்துன் ஹசனத்தும் ஃபி இப்ராஹீம என்று சொல்லக்கூடிய அந்த இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தாருடைய வாழ்வுதான் இந்த மாதத்தில் அதிகமாக நினைவூட்டப்படுகிறது அல்லாஹினுடைய கிருபையால் நம்முடைய நாம் வளர்ந்து வரக்கூடிய இந்த காலங்களில் நம்முடைய வாழ்வில் பல்வேறு விதமான பயான்களை பல செய்திகளை நாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றியும் அவருடைய குடும்பத்தார் பற்றியுமான தகவல்களை நாம் கேட்டிருக்கிறோம் இஸ்லாமிய வரலாற்றை ஆய்வு செய்யக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள் வாழ்க்கை வரலாற்றையும் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமாரருடைய வாழ்க்கை வரலாற்றையும் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் உலகத்தில் இப்படி ஒரு மனிதருக்கு இவ்வளவு சிறப்புகள் வழங்கப்பட்டிருக்குமா என்றால் வேறு எந்த மனிதனுக்கும் வழங்கப்படவில்லை என்ற தகவலை சொல்கிறாங்க அது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையை படிக்கக்கூடிய எல்லோரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு தான் அங்கு அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன தகவல்களை நாம் ஒன்று திரட்டி பார்த்தால் அல்லாஹ் ரொம்ப அளவின் அழகிய ஒரு வரலாற்றை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றியும் அவருடைய மனைவியை பற்றியும் அவருடைய பிள்ளைகளை பற்றியுமான சந்ததிகளை பற்றியுமான அரலா அழகான வரலாற்று நிகழ்வை குரானில் சொல்கிறான் இந்த வரலாற்று நிகழ்வில் இஸ்லாத்தை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாவுடைய வாழ்க்கையை வாழ்க்கையின் மீது மூன்று கேள்விகளை எழுப்புகிறார்கள் ஒன்று என்னவென்றால் அல்லாஹுத்தாலா ஏன் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை இந்த உலக மக்களுக்கான அழகிய முன்னுதாரணமாக வைத்தான் அழகான முன்னுதாரணமாக ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த சமூகத்திற்கான உதாரணமாக சொல்லுகிறான் இன்றைக்கு உலகத்தில் பெருவாரியாக வாழக்கூடிய முஸ்லீம் சமூகம் கிறிஸ்தவ சமூகம் ஆதிக்கம் செலுத்துகிற யூதர்கள் அவர்கள் சிறுபான்மை எண்ணிக்கை அடிப்படையில் சிறுபான்மை தான் ஆனால் ஆதிக்கம் செலுத்துகிற அடிப்படையில் பார்த்தால் அவர்கள் அதிக அளவிற்கான ஆதிக்கம் அவர்களுக்கு அவர்கள் அவருடைய ஆதிக்கம் இருக்கிறது உலகத்தில் மிக பிரபலமாக பேசப்படக்கூடிய மதங்களில் இது இருக்கிறது இவர்கள் எல்லோருடைய தந்தையாக முன்மாதிரியாக அடிப்படை எங்கிருந்து இவருடைய வாழ்வு தொடங்குகிறது என்றால் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வாழ்வில் தொடங்குகிறது யூதர்களுடைய வாழ்வு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிலிருந்து தான் தொடங்குகிறது அவருடைய சந்ததி யாக்கோப் அலி இஸ்லாமுடைய அந்த வரலாற்று அவருடைய பிள்ளைகளிலிருந்து ஆரம்பிக்கிறது ஆனால் அவருடைய தந்தை ஆரம்பம் யாருன்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தான் அதற்கு பிறகு கிறிஸ்துவ சமுதாயத்திற்கான அடிப்படையும் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒருவரும் ஆபர்ஹாம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலி இஸ்லாம் தான் நம்முடைய வரலாற்றில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருவரும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தான் சொல்லா அலி பார்த்து ஒரு மனிதர் சொன்னார் அந்த தைருல் பரியா நீங்கள் தான் இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்களில் மிகச்சிறந்தவர் படைப்படங்களில் மிகச்சிறந்தவர் என்று ஒருவர் சொன்னார் ஒரு நபித்தோழர் சொல்கிறார் அப்போது சொல்லா சொன்னாங்க அப்படி என்னை பார்த்து சொல்லாதீர்கள் உலகத்தில் ஒரு தலை சிறந்த மனிதர் இருக்கிறார் அவர்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்னைவிட படைப்புகளில் சிறந்தவர் இப்ராஹிம் நபிதான் என்று நபி ராம் சல்லா அலிஸ்லாம்கள் சொல்லிக் காட்டியிருக்கிறாங்க ஏனென்றால் உலகத்தின் முன்மாதிரியாக இப்ராஹிம் அலே இஸ்லாத்தி அல்லாஹ் ரபுர் ஆலமீன் இந்த உலகத்திற்கு முன்னால் வைக்கிறான் ஏன் வைக்கிறான் என்ற கேள்வி எழுப்புகிற போது அதற்கான முதலாவது விடை முதலாவது பதில் என்னவென்றால் உலகத்தில் வந்த நபிமார்களில் இப்ராஹிம் அலே அவர்கள் மாத்திரம்தான் இறைவனை தேடி பயணித்து பெற்றுக்கொண்டார் மற்ற நபிமார்களுக்கு அல்லாஹுத்தாரா தான் இருக்கிறேன் என்பதை உணர்த்தினான் அது வழித்தோன்றல் வழியாக அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறாங்க இப்ராலி இஸ்லாமிய வாழ்க்கைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா நபிமார்களுக்குமேயே வழித்தோன்றல் மூலமாக கிடைத்த செய்திகள் தான் ஆருக்கு முன்னால் வந்த நூகன் இஸ்ராத்து கல்லாவுத்தாரா வகி மூலமாக அறிவித்தான் திடீரென அறிவித்தான் ஆருக்கு முன்னால் வந்த பல நபிமார்கள் அல்லாஹ் உத்தாரா இப்படி ஒரு தேடுகிற வாய்ப்பை அல்லாஹ் ரபுல் அலமின் வழங்கவில்லை இப்ராஹிம் நபிக்கு மாத்திரம் தான் அல்லாஹுவை தேடி பெற்றுக் கொள்கிற வாய்ப்பை கொடுத்தான் இன்றைக்கு வைப்புக்கு எதிராக நாம் எதையெல்லாம் பேசுகிறோமோ எதையெல்லாம் முன்வைக்கிறோமோ அத்தனை கருத்துக்களும் இப்ராஹிம் அலி இஸ்லாத் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் தான் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு தவறை செய்கிறார் இது யாரையும் குறைத்து மதிப்பிடுகிற அந்த அளவுகோலில் அல்ல நபிமார்களுடைய குணங்களை புரிந்து கொள்ளுகிற விதத்தில் இந்த செய்தி சொல்லப்படுகிறது ஒரு தவறு செய்து விடுகிறார் அந்த தவறை விசாரிக்கிற போது அவர் அந்த விசாரிக்கப்படுவோம் என்று தெரிந்ததும் அந்த ஊரை விட்டு அவர் வேற இடத்துக்கு சென்று விட்டார் கொலை செய்து விட்டு வேற இடத்துக்கு போயிட்டார் திரும்பி வருகிற போது புரோன் இடத்தில் திரும்பி வருகிற போது பயத்தோடு கலக்கத்தோட வந்து நின்றாரு சில கேள்விகளை கேட்டால் அந்த கேள்வியில ஒன்று என்னன்னா நீ வந்து நாங்கள் எல்லாம் அல்லாஹ் வணங்கலன்னா நரகத்துக்கு போயிடுவீங்க தவறு செய்கிறேன் தவறு செய்கிறீங்க என்று சொல்லுகிறாயே எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்களின் நிலைமை என்ன என்று கேட்டார் கேட்டான் ஃப்ரோன் அப்போ முசா அலைசுலா அவங்க வேறு விதமாக பதில் சொல்லியிருந்தால் அங்கு சூழல் வேறு விதமாக மாறி இருக்கோம் எல்லாரும் எதிரியாக மாறிடுவாங்க அவர் என்ன சொன்னார்னா எல்லாவற்றிற்குமான பதிலை அல்லாஹ் வைத்திருக்கிறார் யாரையும் அல்லாஹ் எந்த செய்தியும் அல்லாவுத்தாலா மறப்பதும் இல்லை மன்னிப்பதும் இல்லை எல்லாவற்றையும் அல்லாஹா பதிவு செய்து வைத்திருக்கிறான் என்று சொன்னார் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் கருதுகிற ஒரு காரியத்தை செய்தார் சிலைகளை அடித்து நொறுக்கினார் அடித்து நொறுக்கியதற்கு பிறகு அந்த சமூகத்திற்கு முன்னால் வந்து அறிவுபூர்வமாக நிரூபித்து அவருடைய இந்த தெய்வ இந்த சிலை வணக்கம் என்பது தவறு தான் என்பதை அவர்கள் விளங்குகிற விதத்தில் அவர்களுக்கு உணர்த்தினார் அதை குரான் சொல்லுகிறது நீண்ட வரலாறு நம்ம நிறைய கேள்விப்பட்டு இருக்கிறோம் குரான் சொல்லுகிறது அவர்களுக்கு முன்னால் இப்ராஹிம் அலேஹலா அவர்கள் கேட்டார் இந்த பெரிய சிலைதான் வரலாறு உங்களுக்கு தெரியும் நிறைய நம்ம பேசியிருக்கிறோம் இந்த பெரிய சிலைதான் உடைத்தது அதை கேட்டு பாருங்க மக்கள் சொன்னாங்க இந்த சிலைகள் எப்படி பேசும் அப்போது அவர் சொன்னார் எந்த தீங்கும் செய்ய முடியாத எந்த நன்மையும் செய்ய முடியாத இந்த சிலைகளையா நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று கேட்டதும் மக்கள் பேசிக்கொண்டு அவமானத்தால் தன் தலையை என்று சொல்கிறான் சொல்றான் அவருடைய தலை தொங்கியது அதற்கு பிறகு அவர்களுக்கு மத்தியில் வந்த வெறுப்பின் காரணமாக அல்லது சில பேர் தூண்டிவிட்டதின் காரணமாகத்தான் வேறு மாதிரியான முடிவுகளுக்கு போனது உலகத்தில் இறைவனை அறியக்கூடிய அந்த சூழல் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் மூலமாகத்தான் ஏற்படுகிறது இஸ்லாமிய மார்க்கம் இப்ராஹிம் அலை இஸ்லாத்தை ஏன் முன்மாதிரியாக வைக்கிறது என்றால் ஒவ்வொரு மனிதனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாரம்பரியமாக இஸ்லாத்தின் அடிப்படையில் வளர்ந்து வரக்கூடிய நாம் இறைவனை தேடி பெற்றுக் கொள்ள வேண்டும் இறைவனை புரிந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பெற்றுக்கொண்டால் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கை நமக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்ற அர்த்தம் இரண்டாவது ஒரு செய்தியை முன்வைக்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஏன் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தின் உம்மத்தன் காணிதான் என்று சொன்னான் ஒரு தனி சமூகம் என்று ஏன் சொன்னான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு பெரும் கொண்ட சமூகம் செய்ய வேண்டிய காரியத்தை தனி மனிதராக நின்று அவர் சாதித்து காட்டினார் இன்றைக்கு நாம் நிறைய குழப்பங்களுக்குள்ளும் பயத்திற்குள்ளும் அச்சத்திற்குள்ளும் ஒரு விதமான தயக்கத்திற்குள்ளும் மாட்டிக்கொண்டு சிக்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எடுத்த அந்த முடிவு என்பது அவர்கள் பெரும் கொண்ட சமூகம் ஒன்று சேர்ந்து எடுத்தால் எப்படிப்பட்ட முடிவை எதிர்கொள்வார்களோ அதை அனைத்தையும் தனி மனிதராகவே நின்று அவர் போராடி போராடி வென்றார் மூன்றாவது ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் ஏன் உலகத்தினுடைய முன்மாதிரியாக ரஹமத்தில் ஆலமீனாக அனுப்பப்பட்டிருக்கிற சல்லல்லா அலையூஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு ரபுல் ஆலமீன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை முன்மாதிரியாக ஆக்கினான் உலகத்தின் முன்மாதிரி குறிப்பாக சல்லாஹளுக்கு முன்மாதிரி சல்லாஹ் இஸ்லாமு சொல்றாங்க நான் நபியாக ஆனதே இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய துவாவின் பலன்தான் அவர் எனக்காக வேண்டி செய்த துவா தான் நான் இன்றைக்கு நபியாக மாறியிருக்கிறேன் அப்படி ஒரு முன்மாதிரியான மனிதரை தான் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் நினைவூட்டுகிறோம் ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தியாயத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது அல்லாஹுமது சரியா சயதுரா முகமதின் வலாலி முகமது என்று ஓதக்கூடிய அந்த செலவாத்தில் ஒவ்வொரு தொழுகையிலும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தாருடைய அந்த நிகழ்வும் வந்து போகிறது அவரை பற்றிய நினைவுகளை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அதற்கு முன் உதார முன் உதாரணம் என்னவென்றால் இறைவா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எப்படி நீ அருள் செய்தாயோ பறக்க செய்தாயோ அதே போல பறக்கத்தை நபிகநாயகம் சல்லா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் செய்வாயாக என்ற துவாவைத்தான் செலவாத்தைத்தான் நம்ம தொழுகையில் கேட்குறோம் அதை விட அதிகமாக சல்லா அலையுடைய சமூகம் நிறைவேற்றுகிற இந்த ஹஜ் என்கிற உன்னதமான கடமை அந்த பூமியில் போய் ஒருவர் வரலாற்று நிகழ்வுகள் நிறைந்திருக்கிற அந்த பாலைவன பூமியில் போய் இறங்கியதும் அவர்களுடைய இறங்கியதிலிருந்து அவர்கள் இந்த இடத்தை விட்டு கிளம்புகிற அந்த சூழல் வரைக்கும் அவருடைய நினைவில் இருப்பது எல்லாமே இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் செய்த அந்த நிகழ்வுகள் தான் இப்ராஹ் இஸ்லாம் அவர்கள் எப்படி இந்த பள்ளியை கட்டினார் இப்ராஹ் இஸ்லாவுடைய உடைய மனைவியான ஹாஜரா அலிஹாம் அவர்கள் எப்படி இங்கே தொங்கோட்டம் ஓடினார் இது வரலாற்றில் பார்க்க முடியாத அல்லது இஸ்லாம் சொல்லித்தராத இன்னொரு பக்கம் இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லாவற்றையும் அறிவுப்பூர்வமாக செய்வதே வலியுறுத்தக்கூடிய இந்த சூழலில் கடமைகளை ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தால் எந்த அறிவும் அறிவுபூர்வமான தகவலும் இருக்காது தவாவு செய்கிறோம் கல்லை முத்தமிடுகிறோம் மொட்டையிட்டுக் கொள்கிறோம் மொட்டையடித்துக் கொள்கிறோம் சைத்தானாக நினைத்துக் கொண்டு ஒரு கல் மீது நாம் எரிகிறோம் ஒரு பெரிய கல்லை நட்டி வச்சுட்டு அதில் சின்ன கல்லை எரிகிறோம் ஹாஜராசர் ஓடியதாக நினைத்து கொண்டு நாம் இங்கு தொங்கோட்டம் ஓடி குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வேகமா இது சாதாரணமான நிகழ்வாக இதுவே வேறு ஒருவர் செய்வது வேறு ஒரு சமூகத்தவர்கள் செய்வதை பார்த்தால் நம்மளே சொல்றாங்க அறிவு இல்லையான்னு நாம் இதை செய்கிறோம் ஏனென்றால் அல்லாஹ் ஒவ்வொரு ஆளுமே இந்த சமூகத்துடைய முன்மாதிரியாக வைத்திருக்கிறான் அந்த முன்மாதிரியான நிகழ்வு நம்மை திரும்ப திரும்ப அல்லாஹுடைய அடிமை என்பதை நினைவூட்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறது போய் நம்ம அரஃபால அல்லது மினால முஸ்தலிஃபால ஹஜ் செய்கிற சூழல் அனைத்துமே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹூ ரப்புல் ஆலமீன் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் இந்த சமூகத்திற்குமான முன்மாதிரியாக வைத்திருக்கிற நிகழ்வுகள் நம்முடைய சிந்தனைக்குள் வந்து வந்து செல்கிறது அல்லாஹூ ரபுல் ஆலமீன் சல்லாஹ் அலிஸ்ல்களுக்கான முன்மாதிரியாக வைத்ததற்கு ரெண்டாவது ஒரு முதல் காரணம் வந்து அடிமைத்தனத்தை அவர் முழுமையாக செய்தார் அதனால் அடிமைத்தனமாகவே நம்மை செயல்பட வைக்கிறான் அல்லாஹ் சொல்றா அவர் ஏதாவது சொன்னால் கட்டுப்படுன்னு சொன்னால் நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொல்வார் நான் முஸ்லீம் என்று சொல்வார் அவர் சொன்ன வார்த்தை தான் நமக்கு பேரு இப்ராஹிம் அலிஸ்லா அவர்கள் கத அஸ்லம் நான் கட்டுப்பட்டு விட்டேன் முழுமையாக நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்ன வார்த்தை தான் ரசூலுல்லாய் சல்லாஹ் இஸ்லாமுடைய சமூகத்திற்கு பெயர் முஸ்லீம் அவர் சொன்ன அதே வார்த்தையை தான் அல்லாஹ் ரபுல் அலமி சொல்ல வைக்கிறான் இந்த இறை இந்த இறை தூதர் செய்த நிகழ்வுகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய அடிமைத்தனத்தை ஒப்புக்கொண்டு அவர் அல்லாவிடத்தில் சரணடைந்த நிகழ்வுதான் நாம் இன்றைக்கு ஹஜ்ஜு கடமையாக அல்லாஹ் அலையாமர்களுக்கான முன்மாதிரியாக அது மாறி நிற்கிறது இரண்டாவது அல்லாஹு அப்புல் மீன் அந்த முன்மாதிரியாக மாற்றியதற்கு ஒரு காரணம் சொல்றாங்க என்னண்டா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்தில் திரும்பி வருகிற முனிபு ஹலீமுல் முனீப் அவர் திரும்பி வரக்கூடிய ஒரு நபராக இருந்தார் எந்த பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனையின் இறுதி வடிவம் அல்லாவிடத்தில் தான் இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பினார் எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி அவருக்கு நடந்த வாழ்க்கை நடைபெற்ற எல்லா நிகழ்வுகளையும் அவர் நான் சமாளிச்சுக்கிருவேன் என்ற முடிவுக்கு அவர் வரவே இல்லை நான் அதை பார்த்துக்கொள்வேன் நான் அதை சரி செய்து கொள்வேன் என்ற நிகழ்வுக்கு அவர் வரவே இல்லை எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னால் அவர் அல்லாஹுவை தேடித்தான் ஓடி வந்தார் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்படுகிற போது இப்ராஹிம் அலிஸ்லா அவர்கள் அல்லாஹ் விடத்தில் செய்த பிரார்த்தனை தான் அவரை அந்த நெருப்பை குளிர்ந்த நெருப்பாக மாற்றியது குழுமை தரக்கூடிய நெருப்பாக மாற்றியது அவர் சொன்னார் ஹஸ்மன் அல்லா ஒரு யாமல் வக்கீல் உலகத்தில் எந்த விதமான சூழலும் அல்லது ஆற்றலும் அதிகாரமும் எதுவுமே எனக்கான பாதுகாவலன் கிடையாது ஹஸ்மல் அல்லா ஒரு வக்கீல் நான் என்னை பாதுகாப்பதற்கான பொறுப்பு சாட்டுவதற்கான ஒரே நபர் அல்லாஹ் மட்டும்தான் அவன் மட்டும்தான் என்னுடைய பாதுகாவலன் வேற யாரும் என்னுடைய பாதுகாவலனாக இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது எல்லா பிரச்சனைகளுக்கும் முன்னால் அல்லாஹ் தாலா அவர் விரும்பாத அவருடைய மனதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு செயலை செய்யச் சொல்கிறான் மனைவியையும் பிள்ளைகளையும் கொண்டு போய் பாலைவன மண்ணிலே விட்டு விட்டு வர சொல்கிறார் விட்டு விட்டு வந்ததற்கு பிறகு அவர் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்து விட்டு இடத்தை கழிவட்டார் அல்லா அதற்கு பிறகு அவருக்கான தீர்வை மிக அழகிய வடிவில் தந்தான் அதான் இன்றைக்கு நாம் பார்க்கிற எல்லா வரலாற்று நிகழ்வும் மகனை அல்லாஹூ தலா அறுக்க சொன்னான் அந்த அறுக்க சொன்ன நிகழ்வை அவர் வெற்றிகரமாக நடத்தி காட்ட முனைந்தார் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த நிகழ்வை இன்று வரைக்கும் நம்ம நம்மை உணர வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் ஒரு ஆடை வாங்கு வள பழக்கப்படுத்து அதை அறுத்து குர்பானி குடு உடைய பாசத்தை நேசத்தை அதன் மூலமாக அல்லாஹ் வேண்டி தியாகம் செய் அல்லாஹு ரப்பூல் ஆலமீன் அதற்கான சூழ்நிலையத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறான் இப்ராஹிம் நபி என்பவர் வெறுமனமே நம்ம ஏதோ ஒரு நாளில் பேசிவிட்டு போகிற நபர் அல்ல அவருடைய வரலாற்றுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு படிப்பினை ஒன்று ஒளிந்து கிடக்கிறது அது என்னவென்றால் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வாக அல்லாகவே எடுத்துக்கொள்வது இந்த வரலாற்று நிகழ்வை முன்வைத்து முஸ்லீம் சமூகம் இஸ்லாமிய சமூகத்துடைய அறிஞர்கள் முஸ்லீம் சமூகத்துடைய முன்மாதிரிகள் ஒரு சில நிகழ்வுகளை ஒரு சில நிகழ்வுகளை முன்வைக்கிறாங்க அது என்னென்னு சொன்னால் இன்றைக்கு சமூகம் ஒரு பாதுகாப்பற்ற சூழலுக்கு மாறியிருக்கிறது பாதுகாப்பு இல்லாத ஒரு மாதிரியான சூழலுக்கு மாறியிருக்கிறது ஒவ்வொரு இடத்திலும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் சில வார்த்தைகளை சொல்ல சொல்லி அடிக்கிறான் துன்புறுத்துறான் தீ வச்சு கொளுத்துறான் அல்லது வந்து நம்ம துன்புறுத்தக்கூடிய நம்ம நம்மளை கொலை செய்யக்கூடிய நிலைமை இருக்கிறது இது ஒரு பக்கம் இப்போ வ வட இந்தியாவுக்கு போகலாமா வேணாமா போனால் அங்கே ஏதாவது பிரச்சனை வருமா என்று யோசிக்க அளவுக்கான சூழல் இருக்கிறது இன்னொரு பக்கத்தில் பார்த்தா சட்டங்களை சட்டங்கள் மூலமாக நெருக்கடிகள் கொடுக்கப்படுது இன்னொரு பக்கத்தில் யாரை நம்பி அவங்க நம்ம சொல்கிறது யாரை நம்ம நம்பினோமோ அவங்களே நம்ம முதுகில் குத்திட்டாங்க நம்மளை அடிச்சிட்டாங்க நம்மளை வந்து எது நமக்கு எதிராக செயல்படுறாங்க என்று சொல்லுகிற பல நிகழ்வுகள் இருக்குது எல்லா நிகழ்வுகளுக்கு பின்னாலும் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்க மூணு விதமான பாதுகாப்புகளை முன்வைக்கிறது மூணு விதமான பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு முதலாவது என்னென்னா முஸ்லீம் சமூகம் இறைவனை பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டால் உலகத்தில் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இறைவன் மட்டும்தான் அல்லாஹ் மட்டும்தான் என்னுடைய பாதுகாவலர் எந்த சட்டமோ அல்லது நாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த செட்டப் எதுவுமே நமக்கான பாதுகாப்பு கிடையாது சல்லதா ஹேசல் அவர்கள் ஒரு யுத்தத்திற்காக வேண்டி புறப்பட்டு செல்லுகிறார்கள் இப்போ ஒரு இடத்துல சகியான ரவி மொழி இது ஒரு இடத்துல சல்லாஹேஸ் அவங்க ஓய்வெடுத்து இருக்கிறாங்க ஒரு மரத்துடைய நிழலில் அந்த மரத்தில் தன்னிடத்தில் இருந்த வாளை அங்கே தொங்க விட்டு விட்டு அவர்கள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கிராமவாசி ஒருவர் அந்த மரத்துக்கு பக்கத்தில் வந்து சல்லா ஹேசலில் தூங்கி கொண்டிருக்கிற போது அந்த வாளை கைப்பற்றி விட்டார் கைப்பற்றவொன்னே எடுத்துட்டு இப்படி உரி உரி உள்ள வச்சுட்டு இருக்கிறார் இப்போ சல்லா ஹேசம் எழுந்தாங்க எழுந்தவுடனே வாழ சல்லாஹமி கழுத்துக்கு நேராக நிப்பாட்டி வைத்து கொண்டு கேட்டார் ஹதீஸ்களில் இந்த வார்த்தை வருகிறது என்னிடமிருந்து உன்னை பாதுகாப்பது யார் என்று கேட்டார் சொல்லல்லேஸ்வர்கள் எந்த தாமதமின்றி சொன்னாங்க அல்லாஹ் என்று ஹதீஸில் வரக்கூடிய தகவலே அந்த மனிதர் இந்த வார்த்தையுடைய உச்சரிப்பையும் தாக்கத்தையும் கேட்டவர் வாளை நழுவு விட்டார் சல்லாஹேசுலர்கள் திரும்ப நழுவிய வாழ சல்லாஹேசுவல் எடுத்து அவருடைய கழுத்துக்கராக வச்சு கேட்டாங்க என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றுகிறவன் யார் என்று அப்போ அவர் சொன்னார் உங்களை விட்டு அவர் யார் இருக்கான் சல்லாஹேசலவர்கள் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொன்னார்கள் பிற்காலத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக இஸ்லாமிய வரலாறு சொல்லுகிறது இந்த நிகழ்வு நமக்கு எதை சொல்கிறது என்றால் உலகத்தில் அதிகபட்சம் இப்ப நமக்கு சந்திக்கிற எல்லாமே சட்டங்கள் மூலமாகவோ பிரச்சனைகள் மூலமாகவோ எல்லாவற்றிற்கும் இறுதி வடிவம் என்னது மரணம்தான் எல்லாவற்றுக்குமான இறுதி வடிவமே மரணம் மட்டும்தான் இந்த மரணத்தினுடைய விளிம்பில் இருக்கிற ஒரு முஸ்லீமுக்கு இஸ்லாமி மார்க்கம் சொல்வது என்னவென்றால் உடைய மரணத்தினுடைய கடைசி தருணம் வரைக்கும் அல்லாஹுவை பற்றி நல்லெயம் வைத்துக் கொண்டே இரு உலகத்தில் எவ்வளவோ அநியாயங்களை அக்கிரமங்களை அல்லது அல்லாஹை பற்றியான எந்த சிந்தனையும் இல்லாத மனிதர்களுக்கெல்லாம் அல்லாஹ் உதவி செய்கிறான் ஆனால் எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லா சொல்லிட்டு இருக்கிற நமக்கே அல்லா உதவி செய்ய மறுக்கிறான் ஏன் உதவி செய்ய மாட்டான் அல்லாஹ் கண்டிப்பாக உதவி செய்வான் எப்போதென்றால் அல்லாஹுவை இந்த சமூகம் முழுமையாக நம்பினாள் அந்த வார்த்தை தான் சும்மா இது டயலாக் அல்ல லா வரா கூவத்தை இல்லா பில்லா என்பது உலகத்தில் எனக்கு எந்த சூழலும் இல்லை உலகத்துடைய பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் இந்த வார்த்தை லா இல்லாஹ இல்லாத என்ன லாய் இலா இல்லா வஹதவு லாஹ்ஷிரிய குல் அஹுல் முழுக்க அலவுல ஹம்து ஒவ்வொரு ஆ குள்ளிஷியின் கதிர் என்ற வார்த்தையைப் போல ஒரு அர்த்தம் புதிந்த மிகவும் நன்மை பெற்று தரக்கூடிய ஒரு வார்த்தைதால் லா ஹௌரவரா இல்லா இல்லாவில்லா எந்த சூழலும் எந்த ஆற்றல் ல என்றால் சூழல் நாம் இன்றைக்கு உலகத்தில் எதை சூழலாக கருதுகிறோமோ உறவுகள் அல்லது தன்னுடைய பணம் அல்லது நம்ம வச்சிருக்கிற சட்டம் அல்லது நாட்டுடைய சூழல் எது வேண்டாலும் இருக்கட்டும் எதுவும் காரணமில்லை இல்லை கூவத்தை எந்த ஆற்றலும் காரணம் என்னுடைய அறிவால் நான் செய்கிறேன் அந்த ஆற்றலும் இல்லை என்னுடைய பலத்தால் செய்கிற காரியம் அந்த ஆற்றலும் கிடையாது மற்றவர்கள் போடுகிற சட்டத்தின் மூலமாக அந்த நெருக்கடியின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனை எதுவும் காரணமில்லை இல்லா பில்லா தான் எல்லாவற்றுக்குமான போதுமானவன் வலா குவத்தை இல்லா பில்லா அதை இந்த சமூகம் முதலில் விளங்கி கொண்டால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவருடைய பாதுகாப்பை தருவான் இதற்கு பல அதிசாதாரமாக இருக்குது அது இங்கே விவரித்தினால் சொல்வதற்கான சூழல் இல்லை ஒரே ஒரு செய்தி பாருங்க எந்த எந்த மனிதர் காலையில் ஃபஜரு தொழுகிறாரோ அவர் அல்லாஹ் ரபுல் ஆலமின் பாதுகாப்பு வளையத்துக்குள் வந்து விடுகிறார் இது போல நிறைய அதிசயம் இருக்கு யார் ஒருத்தர் அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் இந்த ஃபஜனுடைய தொழுகையை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வளையத்துக்கு வந்து விடுகிறார் யார் ஒரு மனிதர் லாயத்தில் குறிச்சியை ஓதுகிறாரோ காலையில் மாலை இரண்டு வருது ஓதுகிறாரோ அவர் மரணமடைந்தால் சொர்க்கமே போய் லா லாயிலாக இல்லல்லாஹ் என்பதை ஒரு நாளைக்கு நூறு முறையில் சொல்கிறாரோ அவரை அல்லாஹ் தன் பொறுப்பிலே ஏற்றுக்கொண்டு அவர்களை பாதுகாக்க அனுப்பி அனுப்பிவிடுகிறான் சும்மா சொல்றது இல்ல எல்லாத்துக்கும் பின்னாடியும் இருக்கிற அந்த ஈமானிய பலம் அல்லாஹை நம்புகிற உறுதியான தன்மை இந்த தன்மைக்குள் அவன் வருகிறானோ அவனுக்கு அல்லாஹு முழு பாதுகாப்பை வழங்குவான் இது முதலாவது செய்தி இரண்டாவது பாதுகாப்பு எதுவென்றால் சட்டம் சொன்னாங்க இந்த சமூகத்திற்கு சமூகத்துக்கு அல்லாஹ் ரெண்டு பாதுகாப்பை வழங்கியிருக்கான் சைகான் நபி ரெண்டு பாதுகாப்பை வழி இருக்கிறான் ஒன்று நான் சொன்னாங்க நான் நான் கொண்டு வந்த சட்டங்கள் இவை இரண்டும் இருக்கிற இந்த சமூகத்தை அல்லாஹ் அழிக்க மாட்டான் ஒன்றே நல்ல சல்லா இருக்கிற வரைக்கும் அல்லா உத்தர சமூகத்தை முழுமையாக அழிக்க மாட்டான் அதே போல அல்லாஹுடைய அல்லாஹ் அல்லாஹ் அரசூலுடைய இந்த சட்டம் இருக்கிற வரைக்கும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற காலம் எல்லாம் இந்த சமூகம் அழிவை நோக்கி போகாது சல்லாஸ்லாம் சொல்றாங்க எந்த சமூகம் அல்லாஹ் ரசூல் வழங்கிய அந்த வேதத்தின் அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கவில்லையோ அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் அந்த சமூகத்தின் மீது எதிரிகளை சாட்டுவார் என்பது அதிசயம் எதிரிகளை சாட்டினால் பாதுகாப்புப்பட்ட சூழல் தான் இவங்க இந்த அடிப்படையில் தீர்ப்பு வழங்க ஆரம்பித்தால் பிரச்சனையை தீர்க்க ஆரம்பித்தால் தாராளமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பை உறுதி செய்வான் இது இரண்டாவது முக்கியமான கவனத்தில் கொள்ள வேண்டிய தகவல் மூன்றாவது செய்தி என்னவென்றால் அது நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சமாதானமான சமத்துவமான ஒரு ஒற்றுமை இந்த ஒற்றுமையைத்தான் ஹஜ்ஜும் வலியுறுத்துகிறது நிறைய விவாதத்துகள் மூலமா உடல் ரீதியாக வரக்கூடிய பாதிப்பை பூரா நம்ம தாங்குறோம் காய்ச்சல் வந்தால் அந்த காய்ச்சலை எதிர்கொள்வதற்கு தயாராக நம்மை மாற்றிக்கொள்கிறோம் என்ன என்ன நம்ம மருந்து கொடுக்கலாம் அல்லது என்ன சரி செய்யலாம் என்பதை நாம எதிர்கொள்றோம் ஆனா மனித பிரச்சனைகள் வருகிற போது இந்த மனித பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் தான் மனிதன் சிக்கி திணறுகிறான் சில சமயங்களில் அமைதியாக கடந்து போய் விடுகிறான் இஸ்லாமிய மார்க்கம் அதை பேலன்ஸ் பண்ணுவதற்கான அந்த நடுநிலையை வைப்பதற்கான ஒரு சூழலைத்தான் ஹஜ்ஜு முழுக்கவே அஜில் வீண் பேச்சு பேசாத கெட்ட வார்த்தை பேசாத அல்லது அங்கே இருக்க அங்கே இருக்கும் போது வீண் விவாதங்களை ஈடுபடாத சண்டை பிரச்சனை பண்ணாத என்பது எல்லாமே மனித சஞ்சாரங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த குழப்பங்களை பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற ஒன்று இதை ஹதீஸ் சொல்கிறது இந்த சமூகத்தில் ஒற்றுமையின்மை இல்லை என்றால் எந்த சமூகம் தங்களுக்கு மத்தியிலேயே கருத்து வேறுபாடு கொண்டு அவர்கள் பிரிய ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்குள்ளே அடித்து கொள்ளுகிற குழு குழுக்களாக பிரிந்து அடித்து கொள்ளக்கூடிய அந்த சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான் என்று அபிகம் சொல்கிறாங்க எனவே நாம் நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றால் இப்ராஹிம் அலிஹஸ்லா அவருடைய வரலாற்றில் இது இன்னொரு பக்கம் நான் ரெண்டையும் இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இது இன்னொரு பக்கம் அவர்கள் எல்லா கட்டங்களிலையும் தனி மனிதராக இருந்து சமூகமாக உருவாக்கினார் இங்கே மக்காவில் பலஸ்தீனில் அங்கிருக்கக்கூடிய எல்லா பகுதி மக்களையும் ஒன்று சேர்ப்பதற்கு அவர் ஒரு அழைப்பை விடுக்குமாறு அல்லாஹ் சொல்கிறாங்க நீங்கள் மக்களை பார்த்து அழைப்பு கொடுங்க என்ன யாருமே இல்லாத குறுகிய மக்கள் வாழக்கூடிய நிலத்துக்குள்ள சின்ன சின்ன பகுதிகளில் மக்கள் வாழக்கூடிய அந்த இடங்கள்ல நின்று கொண்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அழைக்கிறாங்க உலகத்துடைய எல்லா சந்து பொன்னுகளிலிருந்தும் எல்லா பகுதிகளிலிருந்தும் மக்களை ஹஜ்ஜுக்காக வாருங்கள் ஒரே இடத்துல வந்து ஒன்று சேருங்க அந்த மைதானமே நமக்கு மிகப்பெரிய படிப்பணியாக சொல்லி காட்டுகிறது நான் இந்த ஜும்மாவுடைய முதலாவது சொன்ன தகவல் என்னவென்றால் இப்ராஹிம் அலிஸ்வலாத்து அவர்களை பார்த்து இந்த இந்த சமூகத்தினுடைய வரலாற்று ஆய்வாளர்கள் மூன்று கேள்விகளை முன்வைக்கிறாங்க ஏன் அல்லாஹூத்தால இந்த சமூகத்திற்கான முன்மாதிரியாக இப்ராஹிமை வைத்தான் இரண்டாவது அவரை அல்லாஹு தலா ஏன் உம்மத்தன் காணித்தா என்று சொன்னான் மூன்றாவது சல்லா ஏன் அல்லாஹலா அவரை முன்மாதிரியாக மாற்றினான் என மூன்று கேள்விகளுக்கான பதிலில் மிக முக்கியமான செய்தி என்னென்றால் அவர் இறைவனை தேடி பெற்றுக்கொண்டார் அதே போலவே அவர் இறைவனிடத்திலே இறைவனையே முழுமையாக சார்ந்து வாழ்ந்தார் அவரையே தன்னுடைய அல்லாஹ்வே தன்னுடைய பாதுகாவனாக எடுத்துக்கொண்டார் இந்த சிந்தனை தான் முஸ்லீம் சமூகத்துக்குள்ள வர வேண்டும் தன்னுடைய முழு பாதுகாப்பையும் அல்லாஹ்வின் மூலமே உறுதி செய்ய வேண்டும் எந்த தனி மனிதர்களையோ அரசையோ சட்டங்களை நம்பி தன்னுடைய பாதுகாப்பை அவர் உறுதி செய்யக்கூடாது என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி சுட்டிக்காட்டுகின்றன எனவே நம்முடைய பிரச்சனைகளை நாம் ஒரு தடவை சுய பரிசோதனை செய்து அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹுத்தாலா சொல்லுகிற எனக்கும் உங்களுக்கும் தொந்தல் புரிவானாக கோலி ஹாதா அஸ்தோஃபில்லா அலி வழக்கும் கால கால் அத்தவா இன்ன அஹமது இல்லா அலா குலிஹால் ஒசலாத் ஒசலாம் அலா ரசூல் அமாபாத் கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே சலதாலயசில அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய சமூக ஒற்றுமை நம்முடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த தகவலுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய நெருக்கடியான சட்டங்கள் தினம் வரப்படுகிறது இன்னும் கொண்டு வரப்படும் என்னால் அவருடைய திட்டமே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளாக இந்திய தேசத்தை இந்து நாடாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் இப்போ அந்த 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 திட்டத்தை நோக்கி அவர்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறாங்க ஒரு நண்பர் ஒரு சகோதரர் என்னிடத்தில் ஒரு கேள்வியை முன்வைத்தார் அந்த கேள்விக்கான பதிலாகத்தான் இந்த தலைப்பை நான் தேர்வு செய்தேன் அவர் சொன்னார் நூறு ஆண்டுகள் திட்டமிட்டு ஒரு இயக்கம் தொடங்கப்படுகிறது நூறு ஆண்டுகள் மாத்திரமே திட்டமிட்டு ஒரு இயக்கம் தொடங்கப்படுகிறது அந்த லட்சியத்தை அவர்கள் நூறு ஆண்டுக்குள் அடைய முடிகிறது நம்மால் ஏன் முடியவில்லை ஆர் எஸ் எஸ் இயக்கம் தொடங்கி நூறு ஆண்டை நெருங்கி கொண்டிருக்கிறது நெருங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையில் அவர்கள் நூறு ஆண்டை தொடரும்போது அவர் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு அந்த அமைப்பினுடைய வேலைகளை இருபத்தி அவர் அறிவிச்சுட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த நூறாண்டை நூற்றாண்டை அது தொடுகிறது நூற்றாண்டை தொடுகிற போது இந்திய நாட்டை இந்து ராஷ்டிராவாக அறிவிக்க வேண்டும் அவருடைய குறிக்கோள் அந்த குறிக்கோள் நிறைவேறுகிற அந்த தருணத்தில் இருக்கிறது அது பாதி மேல வட நாடுகளில் வட இந்தியாவில் நிறைவேறியதைப் போல ஒரு சூழல் தான் இருக்கிறது எப்படி முஸ்லீம் சமூகம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக இருக்கிறது பல திட்டங்களை இவர்களை விட பல அழகான திட்டங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகம் இன்றைக்கு ஏற்கனவே நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுலேருந்து கீழே போய் 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 தர நிலையை அடைந்திருக்கிறது வந்து வடநாடுகளில் வட இந்தியாவில் பார்த்தா ஒரு பொம்மையை பயன்படுத்துவதைப் போல காரத்து ஒருத்தர் கூப்பிட்டு ஜெயஸ்ரீராம் சொல்லு அவன் சிரிக்கிறார் இதை சும்மா விளாட்றாங்க போல சிரிக்கிறார் கொஞ்ச நேரத்துக்கு அடித்த பிறகுதான் அவனுக்கு முகம் மாறுது இவன் நடந்துக்கிற முறையை பார்த்த பிறகு முகமே மாறுது அப்படி ஒரு காட்சிகளை நான் பார்க்கிற போது ஈரக்குலையே நடுங்குது ஒருத்தான் ட்ரெயினில் போகிறான் மாட்டுக்கறி வச்சுருந்தாலும் ஒரு சின்ன பையனை அடிச்சு என்ற பையனை அடித்து கொள்கிறான் அல்லது இன்றைக்கு ஒரு என்ற பையனை தீ வைத்து கொளுத்தி இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது ஏனென்றால் அவருடைய கை ஓங்கி கொண்டே இருக்கிறது நம்முடைய நம்முடைய கை என்பது இந்த அராஜகத்துக்கு பின்னால் இல்லை இதற்கு பின்னால் வேற ஒரு வடிவம் இருக்குது நம்ம எதையோ ஒன்று மிஸ் பண்ணிட்டு அல்லது தவற விட்டு விட்டு வேற ஒரு இடத்தை நோக்கி கொண்டே இருக்கிறோம் அந்த தவற விட்ட இடம்தான் நம்முடைய இந்த மஹல்லாக்களை ஒருங்கி ஒருங்கிணைப்பது ஜமாத்துக்களை ஒருங்கிணைக்கிற வேலை எல்லா இடங்களிலுமே முஸ்லீம் சமூகம் அழகிய குழுக்களாக இயங்கியது திரும்பவும் சொல்கிறேன் அந்த ஜ மஹல்லா ஜமாத்துக்களை நாம் ஒருங்கிணைக்க தவறுகிற போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் மதுரைக்கு அடுத்து வந்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் கடுமையான போட்டி நினைக்கிற சில நிகழ்வுகளில் சொல்லியிருக்கிற கடுமையான போட்டி இருக்கும் முஸ்லீம் ஏரியாவுக்குள்ளே மூணு முஸ்லீம் நிற்கிறாரு நாலாவது இன்னொருத்த சம்பந்தமே ஆள் வந்து நின்று அவன் ஜெயிச்சிட்டு போகிறான் இவன் வந்து மூணு பேரும் ஓட்டை பிரித்து தோற்றுட்டு போயிறான் எதுவுமே இல்லை பேசுறது கூட ஆள் இல்லாத சூழலுக்கு இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் இந்த சமூகம் மகல்லாக்களை கட்டி எழுப்பக்கூடிய அந்த வாய்ப்பை தவற விடுகிறது பிரச்சனைகள் என்று வருகிற போது இப்போ சட்டம் என்னையுடைய எப்படிய பிரச்சனை அல்லது மதுரையில் நடைபெற்ற பதினேழு பொய் வெடி உண்டு பொய் வெடி உண்டுகள் கண்டெடுக்கப்பட்டதா கேஸ் ஃபைல் பண்ணி நிறைய பேர் கைது பண்ணாங்க அது பிரச்சனைகளை நம்ம ஜமாத்தாக இயக்கங்களாக ஜமாத்தாக ஒருங்கிணைந்து அந்த பிரச்சனை எதிர்கொண்டதால் அல்லாவுடைய கிருவியில் அந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வந்தது பெண்ணிங் இருக்குது ஆனால் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்தது இன்னும் சில பிரச்சனைகளை கூட்டாக சேர்ந்து எதிர்கொள்ளுகிற போது அந்த பிரச்சனையை ஒன்றும் ஒன்றுமில்லாமல் கூட செய்ய முடியும் ஆனால் அதை நம்ம தவற விடுகிறோம் சட்ட ரீதியான பிரச்சனையை அதை விட ஒன்றுனா இப்போ தலாக்கோ அல்லது வாரிசுரிமை சம்மந்தப்பட்டதோ அல்லது நமக்குள் வரக்கூடிய பிழக்குகள் பிரச்சனை சம்மந்தப்பட்டதோ வரும்போது முஸ்லீம் சமூகம் முதல்ல இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற பழக்கத்தை கைவிட வேண்டும் இது முன்னாடி இருந்தது எங்கள் ஊருக்குள்ளே போலீஸே வராதுங்க அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அங்கே மூணு புருக்காணிக்குது நாலு புருக்காணிக்குது எப்போ போனாலும் அது அடையாளமாக தெரியும்னாலும் சொல்கிறேன் நம்ம மக்கள் பா ஆண்கள் தெரியாது பெண்கள் தெரியும்னாலும் சொல் அங்கே போனால் எப்போ போனாலும் அங்கே பிரச்சனைக்கு ஆள் இருக்கிறது கோர்ட்டுக்கு போனால் அங்கு பிரச்சனைக்கு ஆள் இருக்குது எல்லா இடத்துலையும் முஸ்லீம் மஹல்லா பள்ளிவாசல்களை விட்டு விட்டு பள்ளிவாசலை ஜமாத்துக்களை விட்டுவிட்டு இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா குட்டி குட்டி இயக்கங்கள் தோன்றி புதிது புதிதாக அமைப்புகளும் டஸ்ட்டுகளும் தோண்டி நிறைய பிரச்சனைகளை கிளப்பி விட்டுக்கிட்டே வர அப்படிப்பட்ட ஆட்களையும் களை எடுக்கணும் அப்படிப்பட்ட ஆட்களை சமூகத்தில் வந்து ஒதுக்கணும் அப்படிப்பட்ட ஆள் சமூகத்திற்கு மருந்தல்ல நோய் இப்போ மஹல்லா ஜமாத்து நிர்வாகத்தை கட்டி எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் மாறி இருக்கிறோம் அந்த மஹல்லா ஜமாத்தை ஒழுங்குபடுத்தினா தலாக்கு பிரச்சனை அங்கே தான் போலீஸ் ஸ்டேஷன்லேயே முன்பு சொல்லி கொண்டிருந்த வார்த்தை இன்னைக்கு ஜமாத்து நிர்வாகினா ஓரமாக போய் உக்காரன்னா ஒரு கட்டத்தில் சொ ஒரு காலத்தில் சொன்னது என்னென்னா ஏதா இருந்தாலும் ஜமாத்தில் போய் பேசிக்கிங்க அங்கே பேசி முடிச்சிட்டு வாங்க என்னென்னு பார்த்துக்குருவோம் என்று சொல்லி கொண்டிருந்த சமூக நிலை மாறி இன்றைக்கு தலைகீழான சூழலுக்கு மாறி இருக்கிறது என்றால் நாம் ஏதோ ஒன்றை தவற விட்டு கொண்டே இருக்கிறோம் சட்டங்களை பேசிக்கொண்டு நிறைய வாய் வார்த்தைகளை வாய்ஜாளங்களை பேசிக்கிட்டு நிறைய ஈகோவை பார்த்து கொண்டு நிறைய விஷயங்களை நம்ம தவற விட்டு கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படைகளை தேடி பயணித்தால் நிச்சயம் நம்மால் ஒரு சிறந்த சமூக அமைப்பை உருவாக்க முடியும் எதிரில் நம்ம சொல்ற இந்த கொள்கையை விட சிறந்த ஒரு கொள்கை அமைப்பு அல்லாஹ் ரபுல்லாலின் நமக்கு வைத்திருக்கிறான் அடிப்படை எல்லா காலத்துக்கும் பொருந்துகிற சட்டம் எல்லா காலத்திலும் அனுசரித்து போகக்கூடிய மனிதர்கள் என்ற ஒரு சூழல் அல்லாஹா வச்சிருக்கிறான் அதை சரியாக பயன்படுத்தணும் பயன்படுத்தி தவறினால் அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும் அந்த பயன்படுத்துகிற சூழலை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இது அல்லாஹுடைய கிருமையில இது துல்ஹியுடைய ஆரம்ப பத்து நாட்கள் என்பது ரமதான் மாதத்தினுடைய கடைசி பத்தை போன்று சிறப்புக்குரிய நாள் இந்த நாட்களில் நம்ம அதிகமான அமல் செய்யணும் நிறைய துவா விக்குரு நோம்பு நிறைய தக்பீரு தஹலீல் அல்லாஹ் அக்பர் லாயில் அல்லா தஸ்வி போன்ற வார்த்தைகளை அதிகமாக சொல்ல வேண்டும் அப்படி சொல்லுகிற போது இந்த நாளை நாம் சிறப்புக்குரிய நாளாக மாற்றலாம் இந்த நாளை அல்லாஹ் ரப்பூலி கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லாஹ் குரானிலே இந்த நாளை பற்றி சிறப்பித்து வல்லையில் வல் ஃபஜ்ரி வல் பஜ்ரி அஷர் என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறான் அதிகாலை மீது சத்தியமாக பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹூத் இந்த நாளை பற்றி சொல்கிறான் இந்த நாளில்தான் அரஃபா என்கிற உன்னதமான தினம் இருக்கிறது அந்த தினத்தில் அல்லாஹு அடிமைகளை மனிதர்களை நரக திரிந்து விடுதலை செய்கிறான் இந்த நாளில் ஒரு நாள் நோன்பு வைத்தால் ரெண்டு வருடத்தினுடைய சிறு சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது சென்ற ஆண்டினுடைய வரப்போற ஆண்டினுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹு அப்புல்லாலமின் மன்னிக்கிறான் என்ற செய்தியும் இந்த நாடுகளுக்குள் இருப்பதால் இந்த நாளை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் இந்த நாளை நாம் அதற்கான மரியாதையை மதிப்பை நம்ம கொடுக்கணும் அதில் நிறைய அமல்களை செய்ய வேண்டும் நிறைய நம்ம இபாதத்துகள் மூலமாக அல்லாவை நெருங்குவோம் அல்லாஹ் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகளை சரியாக புரிந்து கொண்டு சமூகத்தை பாதுகாக்கிற சமூகத்தின் வளத்திற்காக பயன்பட ப பாடுபடக்கூடிய மக்களாக அல்லாஹு சொல்லுகிற என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக அக்கோலு கவுரி ஹாதா அஸ்தோகல்லா வழி வழக்கம் இன்னவுக்கான தவாப் ரஹீம்